வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. சென்னையில் உள்ள ரெயின் டிராப்ஸ் என்ற சமூக அமைப்பினர் குழந்தைகள் தினத்தை ஒட்டி வானமே எல்லை என 30 ஏழை குழந்தைகளை விமானத்தின் மூலம் சென்னையிலிருந்து சேலம் அழைத்து சென்றனர். மொத்தம் 30 குழந்தைகளுடன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சகோதரி ரெஹானா மற்றும் ரெயின் டிராப்ஸ் சமூக அமைப்பின் நிறுவனத் தலைவர் அரவிந்த் ஜெயபால் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் சேலம் விமான நிலையம் வந்தனர். விமானத்திலிருந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் முகத்தில் புன்னகை மலர்களை ஏந்தி இறங்கி வந்த மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி. விமானத்தில் பறந்த அனுபவம் குறித்து பேசிய குழந்தைகள் வானத்தில் மேகங்கள், வானவில் என அனைத்தையும் பார்த்து ரசித்ததாகவும், வானத்தில் பறக்கும் போது கீழே கட்டடங்கள் குட்டி குட்டியாக தெரிந்தது, அழகாக இருந்தது என கூறினர். ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஏரோப்ளைனில், இது வரைக்கும் நான் ஏற்காடு பார்த்ததில்லை, கூகுளில் கூட பார்த்ததில்லை. இவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏரோப்ளைன்லேருந்து கீழே பார்க்கும்போது எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் மேலே ஏறும்போது அவங்க எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. மேகம் கிட்டலாம் போயிட்டு அங்கே இருக்கிற மாதிரியே இருந்தது. 5 ஸ்டார் கொடுத்தாங்க, ஜாலியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் முறையாக விமானத்தில் பயணித்தது ஆச்சரியமாக இருந்தது என பேசிய மாணவி, மேகத்தை கீழிருந்து அண்ணாந்து பார்ப்போம், ஆனால் விமானத்தில் செல்லும் போது மேகமே எங்களை அண்ணாந்து பார்ப்பது போல இருந்தது என கூறினார். ஃபஸ்ட்டு அந்த டேக் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மேகம்லாம் நம்ம கீழேருந்து மேலே தான் பார்த்துருக்கோம், பட் ஃபஸ்ட் டைம் மேகத்துக்கு கீழே பார்க்குறோம், நம்ம மேலே இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஏ ஆர் ரஹ்மான் சகோதரி ரெஹானா, 30 குழந்தைகளுடன் விமானத்தில் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது எனவும், விமானத்தில் பயணிக்க முடியாது என யோசிக்கும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இதனை ஏற்பாடு செய்ததாக கூறினார். வானமே இல்லை அப்படிங்கறதுதான் இந்த ப்ராஜெக்டோட இது. 6 இயர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் யாருமே ஃபிளைட்ல போகாம இருக்கிற சில்ட்ரன் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வசதிகள் வாய்ப்புகள் இருக்காது சில பேருக்கு. ஸோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு என்னென்னா, வாழ்க்கையில் நம்மலாம் ஃப்ளைட் பார்ப்போமா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக முடியுமா அப்படின்னு நினைக்கிற சில்ட்ரன் வந்து நம்மளால் முடியும், நம்மளுக்கு பார்க்க முடியும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் இருக்கணும். அவங்களுக்கு ஐயோ யாரும் இல்லையா நம்மளுக்கு நம்மளை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கக்கூடாது, அதுதான். தொடர்ந்து பேசிய ரெயின் டிராப்ஸ் சமூக அமைப்பின் நிறுவனத் தலைவர் அரவிந்த் ஜெயபால், குழந்தைகளை ஏற்காடு அழைத்து வர வேண்டும் என முடிவெடுத்திருந்த நிலையில் விமானம் மூலம் அழைத்து வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்து ஏற்காடுக்கு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்போ கூட எங்கள் ரேணமாமும் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம சேலமாக தான் இருக்கணும், குழந்தைங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றத வந்து அப்பயே மனசில் வச்சுருந்தோம். அதை இன்றைக்கி நிறைவேற்றிருக்கோம். அண்ட் குழந்தைங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக அவங்களோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினோட நோக்கமே. அவங்க வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்படின்றத ரெயின் டிராப்ஸோட எண்ணம் அதை தான் இன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கோம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சிலம்பரசன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.